வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆறு படைப்பாளட்டிகள் சந்தோஷ் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி பல்ப் ஒன்று வாங்கிட்டு வந்தேன், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு பல்ப் வாங்கினேன். அந்த பல்ப்பு தான் இது, செம்ம பவரு, சாமி பல்லீர்னு அடிக்குது. அது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிற பாருங்கள். செம்ம பவர் பல்ப்பு, செம்ம குவாலிட்டி இந்த பல்ப்பு. நான் அதை எரிய வச்சு காட்டுறேன் பாருங்கள். நாலு பல்ப்பு வாங்கினேன், நாலு பல்ப்பு. இந்த நாலு இதான் அந்த நாலு பல்ப்பு, பார்த்துக்குங்க. இது அந்த பல்ப்புக்கு தேவையான அடாப்டர். இதான் அந்த பல்பு தேவையான அடாப்டர், பார்த்துக்குங்க. 12 வோல்ட், 1.5 ஆம்ப்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஏசி, அதாவது கரண்ட் இன்புட்டு பார்த்தீங்கன்னா 240 வோல்ட்டுக்கு உள்ள கரண்ட்டு போச்சுன்னா அவுட்புட்டு 12 வோல்ட்டு வரும். அந்த 12 வோல்ட்டு தான் அந்த பல்ப் எரிய வைக்க போகுது, பார்த்துக்குங்க. இதை தொட்டிங்கன்னா கரண்ட் எல்லாம் அடிக்காது. இப்போ இதில் கரண்ட் இருக்குது, ஆனால் கரண்ட் அடிக்காது. இப்போ எரிய வைக்கிறேன் பாருங்கள். ஒரு நிமிஷம் பாருங்கள், எவ்வளோ பவராக எரியுங்கிறது பல்ப்பு பாருங்கள். தெரியுதா எவ்வளோ பவராக எரியுதுங்கிறது? எவ்வளோ பவராக இருக்குது தெரியுது, தெரியுதா? லைட்டு, இந்த கேமரா அதுக்காண்டி நான் நம்ம கம்மியாக காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா செம்ம பவராக எரியுது பல்ப்பு. இந்த மாதிரி பவர் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இதில் பார்த்தீங்கன்னா அட்டன் டைமில் ரெண்டு பல்ப்பு எரிய வைக்கலாம். ரெண்டு பல்ப்பு எரியும், ஆனால் பவர் கம்மியாக தான் தெரியும். ஆனால் செம்ம பவராக எரியுது, ரெண்டு பல்ப்பு எரியுது. ஆனால் பவர் 12 வோல்ட்டுங்கிறதுனால கம்மியாக தான் எரியும், ஆனால் செம்ம பவர் இது. ஒரு பல்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், செம்ம பவராக இருக்கும். பார்த்துக்குங்க எவ்வளோ பவராக பல்ப் எரியுதுங்கிறத. இதுக்கு இணையாக எந்த இதுவுமே கிடையாது. ஓகே, நான் வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறேன். இந்த அடாப்டரை வச்சு எல்இடி பல்ப் எரிய வைக்க போகிறேன். இதோட பவர் கம்மியாக தான் வரும். இந்த லைட் எரிஞ்சதுன்னா ஒரு ரூமுக்கே பவர் வரும். இந்த எப்படி ப்ளே பண்ணி கட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரூமோட லைட் பவரை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது எவ்வளோ பவராக எரியுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா இந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்களா எவ்வளோ பவர் வருதுன்னு? இப்போ பாருங்கள் பவர் இல்லையா, எவ்வளோ பவராக இருக்குது பாருங்கள். இந்த ரூம் எவ்வளோ இருட்டாக இருக்குல்ல, இப்போ பாருங்கள் இந்த ரூம், இந்த லைட் எரியப்போ எவ்வளோ பவர் தெரியுது பார்த்தீங்களா? இதான் 12 வோல்ட்டு பவர் போர்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்குங்க எவ்வளோ பவராக இருந்தது, நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த லைட்டோட இது. டியூப்லைட்டுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ண டியூப்லைட்டுக்கு இணையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா என்ன காஸ்ட் ஆகுங்கிறத நான் சொல்கிறேன். இது மொத்தமாக 350 ரூபா வருது. டியூப்லைட்டுக்கு இணையாக இருக்கும். 4 எல்இடி பல்பு வந்துடும் கையோட. 4 எல்இடி பல்பு வந்துடும். ஒரு பல்ப் பீஸ் போயிடுச்சுனா கூட ஒரு பல்ப் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1x1 யூஸ் பண்ணுற மாதிரியாவது யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு யூஸ்ஃபுல்லாக தேவையான அடாப்டரு இந்த அடாப்டர் தான். அது தேவையான அடாப்டரு, இந்த அடாப்டர் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யாருக்கா வேணும்னாலும் சொல்லுங்கள். இந்த எல்இடி பல்பு நான் ரெடி பண்ணி தரேன், செட் பண்ணி தரேன் ஒரு பாக்ஸில் வச்சு. ஆனால் கரண்ட்டில் தான் யூஸ் பண்ணலாம், அது கரண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி. இது இதான் கனெக்டர், இதில் கரண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி.
இதில் கரண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான், அது கனெக்ட் கரண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மெயின்ஸ் கார்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் போட்டோம்னாலே கரெக்டாக நல்லா பவர் வரும், நல்லா இருக்கும், பவரும் கரெக்டாக இருக்கும், டூ பை டூ பவருக்கு இணையாக இருக்கும். இதில் வீட்டில் செட் பண்ணி வச்சிட்டோம்னா வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட் வோல்ட்டை விட இது கம்மி தான், ஆனால் நல்லா செம்ம பவராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணி தரேன். மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா அது இந்தியா தான், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்பிடே பாலிடிக்கல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.